நான்கு ஆஸ்கர் விருதுகளை அள்ளியது பாராசைட் திரைப்படம். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. கொரிய மொழி திரைப்படமான பாராசைட் நான்கு பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி தியேட்டரில் 92வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா நடந்தது. இதில் கொரிய மொழியில் கடந்த ஆண்டு வெளிவந்த நகைச்சுவை த்ரில்லர் கலந்த திரைப்படமான பாராசைட் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்கம், சிறந்த திரைக்கதை, சிறந்த சர்வதேச திரைப்படம் ஆகிய நான்கு பிரிவுகளில் ஆஸ்கர் விருதை வென்றது. ஆஸ்கர் விருது வரலாற்றில் ஆங்கிலம் அல்லாத மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்துக்கான விருது வழங்குவது இதுவே முதல் முறை. கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் தொகுப்பாளர் இல்லாமலே நிகழ்ச்சி நடந்தது. ஜோக்கர், தி ஐரிஷ்மேன், 1917, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் ஹாலிவுட் ஆகிய திரைப்படங்கள் அதிக பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டன. 11 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்ட ஜோக்கர் திரைப்படம் சிறந்த நடிகர், சிறந்த இசை ஆகிய இரண்டு பிரிவுகளில் விருது வென்றது. 10 பிரிவுகளில் போட்டியிட்ட 1917 திரைப்படம் சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த ஒளி கலவை, சிறந்த கிராஃபிக்ஸ் என மூன்று பிரிவுகளில் விருது பெற்றது. 10 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்ட ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் ஹாலிவுட் திரைப்படம் சிறந்த உறுதுணை நடிகர், சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு என இரண்டு பிரிவுகளில் விருது வென்றது. 10 பிரிவுகளில் போட்டியிட்ட தி ஐரிஷ்மேன் ஒரு விருது கூட பெறாமல் ஏமாற்றம் தந்தது. இந்த ஆண்டின் பரிந்துரைகளில் பெண் இயக்குநர்கள் ஒருவர் கூட இல்லாததும், ஒரே ஒரு கருப்பின நடிகர் மட்டுமே பரிந்துரைக்கப்பட்டதும் விமர்சனத்துக்கு உள்ளானது. பிராட் பிட், வாக்கின் ஃபீனிக்ஸ், அமெரிக்கன் ஃபேக்டரி ஆவணப்பட இயக்குநர்கள் உள்ளிட்டோர் ஆஸ்கர் மேடையில் அரசியல் ரீதியான கருத்துக்களை வெளிப்படுத்தினர். விழாவில் திரைப்பட இசையின் முக்கியத்துவம் பற்றிய காணொலி தொகுப்பு திரையிடப்பட்டது. இதில் பிரபல ஹாலிவுட் படங்களில் இருந்து தொகுக்கப்பட்ட இசை பாடல்கள் இடம்பெற்றன. ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கர் விருது பெற்று தந்த ஜெய் ஹோ பாடலும் இதில் இடம்பெற்றது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.